ப்ளாக் மேல இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ப்ளாக்லாம் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு கேடிஎம் ட்ரிச்சியில் ஹஸ்க்வானா ரெண்டு மாடல் வந்துட்டு பார்த்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஹஸ்க்வானால வாட்பிலன் 401, விட்பிலன் 250 ரெண்டுமே வந்துட்டு பார்த்தா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்க்வானா எப்படியோ 390 என்ஜினை வச்சுட்டு 401 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டு வண்டியோட லான்ச் இவெண்ட்டுக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக இப்போ எங்கே மெகாஸ்டார் தியேட்டர் க்ராஸ் பண்ணியிருக்கேன். இது எலிவேட்டோட இது ரிவ்யூ வந்துட்டு பார்த்தா கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் தான் எனக்கு டைம் ஆச்சு. சைடு மிரர் வச்சு ஓட்டுங்கடா. ஸோ அது முடிச்சுட்டு வரதெல்லாம் லேட் ஆச்சு. எல்லாம் மொதல்லாம் நான் படகுல கிளம்பிட்டு அந்த இதுலேயும் வந்துட்டு பார்த்தா நான் படகுல டக்குன்னு ஆக வேண்டியது பார்த்துருப்பேன். இப்போ கேடிஎம் ட்ரிச்சிக்கு தான் போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்தராக நான் கண்டென்ட்டில் கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா சாமி? ஷோரூமுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். குறுக்க எதையும் காட்டிடாத, நான் வர நேரம் பார்த்துதான் எப்படியா சார். கொஞ்சம் சீக்கிரம் அலோவ் பண்ணுங்க சார், டைம் ஆகுது சார். அட பாவிங்களா, யார் இது வண்டியை பிடிச்சி இந்த ஒரு ரூட்டை விட்டுட்டு இருக்குது? பூமா கடவுளே, நான் போகிற நேரம்னு பார்த்து வண்டி தூக்கியிருக்க கூடாது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன். அது வேறு விஷயம். அன்பில் இங்கே நடந்துருச்சா? அட பாவிகளா. சரி ஓகே, இட்ஸ் ஓகே, எது வேணாலும் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஆக வேண்டியது பார்க்குறேன். மணி 8:52. ஆஹா, ஓடி Q6 வரையா? நான் ஆக்சுவலி ஷோரூம்லேருந்து வ்ளாக் பண்ணியிருக்க வேண்டியது, பட் மிஸ் ஆகிடுச்சு. அது ஏன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன். போலமா, போமா. இன்றைக்கி ஈவெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி ஃபால்ட் வந்து பார்த்தா எந்த தான், ஏன்னா அங்கே எலிவேட்டர் ரிவ்யூ முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தா டிலே பண்ணிட்டேன். கிளம்பி வரணும், வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அங்கே ஷூட் முடிக்கிறதுலே வந்துட்டு பார்த்தா டைம் சரியாக போச்சு. பிஎன்ஜி சீன்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், அது தனி கண்டென்ட். ஆனால் அது பார்ப்பாங்களா என்ன வந்துடல. அங்கே ஹோண்டா ஷோரூம்லேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தா லேட் ஆச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்துட்டு பார்த்தா எனக்கு என்னமோ தெரில டக்கு 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 டக்குன்னு ட்ரெயின் ஆச்சு. அங்கேருந்து நான் சரி கண்டென்ட் பண்ணி வரலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ பேட்டரி சொதப்பிட்டு அப்படி அப்படின்னு இதுவாகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நான் போகிறதுக்கும் எதுக்கும் வந்துட்டு பார்த்தா முடிச்சிட்டாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. பட் வந்ததுக்கு வந்துட்டு பார்த்தா எக்கச்சக்க யூடியூபர்ஸை வந்துட்டு பார்த்தா நான் பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் பார்த்தேன். இன்ஃபேக்ட் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் வந்துட்டு பார்த்தா விஜய் சேதுபதி மாதிரியே இருந்தார். சீரியஸ்லி சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கலாம், யாரா இது இப்படி அப்படிங்கிற மாதிரி, யாரை தான் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு பார்த்தா சிம்பிளி சாரத் மாதிரி பே வச்சு கண்டென்ட் பண்ணுற ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் பர்சனல் ப்ளாகும் வேறு பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு பேர் வந்துட்டு பார்த்தா ரீல்ஸில் எல்லாம் சில பேர் ஆக்டிங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா இன்னொருத்தர் ஃபுட் ப்ளாகர், ரெண்டு ஃபுட் ப்ளாகர் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டு பார்த்தா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்தாங்க. ஸ்லீப்பிங் சோல் வந்திருக்கலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. பெரியர் என்ன சொல்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தா ஒருத்தர் மீட் பண்ணால் அதுவும் வேறு இருந்துச்சு.
அவங்க கூட வந்துட்டு பார்த்தா ஒரு பிக் எடுத்துகிட்டு நாளே வந்துட்டு பார்த்தா ஒரு மாதிரி வைபாச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா டைம் 8 மணி 8 ஆனதும் இல்லாமல் 9:00 அளவுக்கு டைம் போனதே தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு பார்த்தா ஒவ்வொரு கோல்ஸு ஒவ்வொரு கண்டென்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஆன் சேம் டைம் ஷோரூம் சைட்லேயும் வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்தூசியாஸ்டிக்காக போயிடுச்சு. வண்டியோட ரேட்டு வந்து விசாரித்தேன், ஸ்வாட்பிலன் வந்துட்டு பார்த்தா 360 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது விட்பிலன் 250 பற்றி நான் கேட்கல. அதுவும் வந்துட்டு பார்த்தா மேபி 10 or 15 to 20 thousand போல் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கம்பேரிங் டு டியூக் 250. ஸோ அவ்வளோதாங்க, போன ஈவெண்ட்டை கவர் பண்ண லைட்டாக சினிமேட்டிக்ஸை நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. அண்டு யூடியூபர்ஸ்கிட்ட கொஞ்சம் நிறையவே பேசிட்டேன், நிறைய ஷவுட் அவுட்டு நிறைய பேர்கிட்டையும் நான் ஷவுட் அவுட் கொடுத்துருப்பேன், நிறைய பேருக்கும் நான் இப்போ ஷவுட் அவுட் கொடுத்துருப்பேன் பை ப்ரெசென்டிங் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வண்டியில் வேறு 2 points பெட்ரோல் இருக்குது, நான் வேறு அதை போய் கவனிக்கணும். ஏன் எனக்கு ஒரே ஐடியா கண்ணில் பட்டுட்ருக்கேன், ஒரு எனக்காச்சும் ஒரு நாள் என் கையில் மாட்டோம். சரி ஓகேங்க, ஸோ வீடியோவில் இருக்க பிடிச்சிங்க நம்புகிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேஷுவலாக நெக்ஸ்ட் மந்த் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஏய் ஏன்